போன வாரமும் ஒரு மேட்சை நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம், ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். பார்த்தீங்கன்னா மேட்ச் உப்பு சப்பு இல்லாத அளவில் தான் முடிஞ்சது, ஆர்சிபி ஈஸியாக வின் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பரபரப்பாக பேசப்பட்ட அடுத்த மேட்ச் என்னன்னா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். அதாவது நான் 15 வருடங்களாக ஐபிஎல் பார்க்குறேன், இது 16th edition. இந்த 15 வருடங்கள்லேயே இந்த வருடம் ஆடுற மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு வலுவிழந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை நம்ம இதுவரையும் பார்த்ததில்லைங்கிறது ஒரு வருத்தமான ஒரு செய்கை தான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போதுமே இந்தியாவுக்காகவே நிறைய பிளேயரை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஹார்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், அந்த மாதிரி பெரிய பிளேயர்களை அவங்க ஆரம்ப கட்டத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இந்த முறையும் அவங்க சில பல நியூ பிளேயர்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ திலக் வர்மாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அர்ஷத் கானாக இருக்கட்டும், நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, அவங்க ஷைன் ஆகலாம். ஆனால் இந்த டீம் இப்போ ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்கு இல்லையா, ஒன் ஆஃப் தி வொஸ்ட்டு பவுலிங் எஃபெக்ட்டுங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் நம்மளது சோப்ரா வச்சுறதா அவரும் இன்னைக்கு கேமில் இல்லைங்கும் போதே இப்போ கிட்டத்தட்ட இவங்க ஒரு 200 ரன் அடிச்சிருந்தா கூட இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த அணி வந்து சிக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. எப்படி இந்த நிலைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்ம மேட்ச் பார்க்கும்போதே இந்த பவுலர் வந்தால் கொஞ்சம் கம்பேக் கொடுப்பாருப்பா, அந்த மாதிரி ஒரு பவுலர் கூட இல்லாத ஒரு அணியால் கண்டிப்பாக இந்த சீசனில் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதாவது தொடர்ந்து தோல்வியை பெற்றுக்கொண்டு இருக்கும் அணிகளாக எஸ்ஆர்ஹெச் டெல்லி கேபிட்டல்ஸ் கருதப்பட்டு கொண்டு இருக்கின்றது. கூடவே மும்பை இந்தியன்ஸும் அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ கடைசி 3 இடங்களுக்கு இவங்கக்குள்ளே நடக்கிற போட்டியில் பயங்கர போட்டி இருக்கும் போல இருக்குது, கடைசி 3 இடங்களுக்கு. அதுதான் நமக்கு இந்த சீசனில் ஆரம்ப கட்டத்தில் தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா மும்பை வந்து கம்பேக் கொடுக்கவே சான்ஸ் கிடையாது. அவங்க ஒருவேளை 200-220 ரன்லாம் கூட அடித்தாலும் இந்த பவுலிங்கை வச்சுக்கிட்டு வெற்றி பெறவே முடியாதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. இதுலேருந்து எப்படி அவங்க ரெக்டிஃபையர் ஆக போகிறாங்கங்கிறதெல்லாம், 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, ரொம்ப குயிக் ஜட்ஜ்லாம் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த பவுலிங்கை வச்சுட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த அர்ஜுன் டெண்டுல்கரையாவது கொண்டு வந்து போடலாம், அதுக்காக ஏதாவது ஃபேன்ஸ் வருவாங்க, அப்படி தான் நம்ம பண்ணலாம். இன்னொன்று, அஜிங்கே ரஹானி இந்த பேட்டிங் வந்து அன்பிலீபபுளுங்க. அதாவது இந்த 11 இந்த நிறைய கிரிக்கெட் பெட்டிங் நிறைய விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ட்ரீம் 11 இந்த மாதிரி சர்க்கிள்லாம் என்னென்னமோ, அதில் எனக்கு தெரிஞ்சு அஜிங்கே ரஹானியெல்லாம் யாராவது எடுத்துருப்பாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இன்றைக்கி ஆடின ஆட்டம், அவர் ஒரு சாம்பியன் பிளேயர், ஏன்னால் ரொம்ப நாள் கழிச்சு வந்து விளாட்றாரு, பட் என்ன டச்சிங்க அப்பா, அன்பிலீபபுளாக அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இந்த சென்னையின் வந்து இந்த கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றிக்கு அஜிங்கே ரஹானேவின் அற்புதமான அதிரடி ஆட்டமும் ஒரு காரணமாக தான் பார்க்கப்படுகிறது.